இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 100 கோடி வசூல் பண்ண சூர்யாவோட படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2000 காலகட்டத்தில் தொடர்ந்து மிகப்பெரிய வெற்றி படங்கள்லாம் கொடுத்துட்டே இருந்தார். கஜினி, ஆறு, வேல், அயன் இந்த மாதிரி பல படங்களை சொல்லிட்டே போகலாம். இப்போது இவருடைய 100 கோடி வசூல் அப்படிங்கிற சாதனையை முதலில் பண்ணிய ஒரு படம்னா ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் அவர் நடித்த 7ஆம் அறிவு அப்படிங்கிற படம் தான். 2011 வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன இந்த படம் 83 கோடி பட்ஜெட்டில் உருவாச்சு. இந்த படத்துக்கு மாதிரி வேறு எந்த படத்துக்கும் இந்த அளவுக்கு ஒரு ஓப்பனிங்கோ ஒரு ஹைப்போ இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ ஓப்பனிங்கு. இன்னும் சொல்லப்போனால் ரிலீஸ் தேதின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஓப்பனிங் வெறி தாங்க முடியாமல் ரசிகர்லாம் ரொம்பவே வந்து ப்ரெஷர் கொடுக்க வேறு வழியில்லாமல் அதுக்கு முந்தைய நாளே பார்த்திங்கன்னா ஷோ ஓட்ட ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு அந்த படம் ஓப்பனிங். ஆனால் பார்த்தீங்கன்னா ரசிகர்களை இந்த 7ஆம் அறிவு படம் முழுமையாக திருப்திப்படுத்தலை அப்படிங்கிறதும் ஒரு உண்மை தான். அதனால் இந்த படம் இன்னும் வசூல் சாதனை மிக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்க வேண்டியது. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஓகே படம் அப்படிங்கிற நிலையை தாண்டி 100 கோடி வசூலை பண்ணியிருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் சூர்யாவுக்கு முதல் 100 கோடி வசூல் பண்ண படம் அப்படிங்கிற லிஸ்ட்டில் 7ஆம் அறிவுக்கு முதலிடம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக 2வதாக 100 கோடி வசூல் பண்ண படம் என்ன அப்படின்னா 2013 வருஷம் ஹரி இயக்கத்தில் அவர் நடித்த சிங்கம் படத்தின் 2ஆம் பாகம் தான். அதாவது சிங்கம் 2 படம் தான் அவருக்கு வந்து 2வது முறையாக 100 கோடி வசூல் சாதனை அப்படிங்கிற பெயரை பெற்றிருந்தது. ஸோ அந்த படத்தில் எல்லாமே 2 தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வில்லன் 2, ஹீரோயின்ஸ் 2, காமெடியன் 2, இப்படி பார்ட் 2 அப்படிங்கிறாலேயே எல்லாத்தையும் 2 விஷயங்களாக பண்ணியிருந்த ஹரி அவர்கள் வசூலையும் பார்த்தீங்கன்னா 2 மடங்காக பெற்று தந்தார். அந்தளவுக்கு சிங்கம் 2 எல்லோராலும் வந்து நேசிக்கப்பட்ட ஒரு கமர்ஷியல் வெற்றி படம். அடுத்ததாக 3வது இதே கூட்டணி வெளிவந்த சிங்கம் 3 தான். ஹரியோட சூர்யா இணைந்த கடைசி படம், அதாவது 5வது படம் சிங்கம் 3. சிங்கம் 3க்கு நல்ல ஓப்பனிங். இந்த படம் வந்து எதிர்பார்த்த வெற்றி பெறவில்லை அப்படிங்கிறதும் ஒரு காரணம். ஏன் அப்படின்னா அதற்கு காரணம் தயாரிப்பாளர் ஸ்டுடியோ கிரின் ஞான வெல்ராஜ் அவர்கள். அவர் வந்து ஒரு ரிலீஸ் தேதியை சொல்லிட்டு அந்த ரிலீஸ் தேதி இல்லை அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தார். இது 1 தடவை நடந்தால் பரவாயில்ல, 2 தடவை பரவாயில்ல, கிட்டத்தட்ட பல முறை இந்த சிங்கம் 3 படத்தோட ரிலீஸ் தேதியை மாற்றி மாற்றி வச்சார் பல்வேறு காரணங்களால். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த சூடு ஆறிடுச்சு, படம் வரட்டுப்பா பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ரசிகர்களை கலைப்படைஞ்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்த ரசிகர்லாம் 1 தடவை பார்க்கலாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த முதல் 2 பாகங்கள் சிங்கம் 2 இந்த 2 பாகங்களுக்கு இல்லை, ஆனால் படம் பயங்கர ஸ்பீடாக இருக்குது பட் சுவாரஸ்யம் தான் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி டாக் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே படத்துக்காக வெயிட் பண்ணுற ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற வெறி கம்மியாயிருச்சு. ஸோ இதனாலேயே அந்த படம் வந்து வெறும் 100 கோடி வசூல் மட்டும்தான் பெற்றது. ஒருவேளை கரெக்டான ரிலீஸ் தேதியை சொன்ன தேதியிலேயே அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த படம் 100 கோடியில் சாதாரண ஒரு வசூல் அப்படி சொல்கிற அளவுக்கு அதுக்கு மேலேயே இந்த படம் வந்து வசூலில் தெரிக்க விட்டுருக்கும். ஆனாலும் கூட சிங்கம் 3 ஒரு சுமாரான வெற்றி படம், 100 கோடி வசூல். அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் வர்றது சூர்யாவோட இப்போதைக்கு கடைசி 100 கோடி வசூல் அப்படின்னு சொல்லலாம். 24 அப்படிங்கிற படம் தான். நமக்கே தெரியும் யாவரும் நலம் விக்ரம் கேகுமார் இயக்கத்தில் அவர் நடித்த 24 படம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஓப்பனிங் இருந்துச்சு. ஆனாலும் கூட இந்த படம் தமிழ் ரசிகளை அவ்வளவா திருப்திப்படுத்தலை அப்படிங்கிறத காரணம். ஏன்னா செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா அக்மாருக்கு ஒரு தெலுங்கு படம் மாதிரி ஒரு ஃபேமிலிக்குள்ளே போய் மாட்டிக்கும். ஸோ வில்லன் சூர்யாவுக்கும் ஹீரோ சூர்யாவுக்கும் வேறு லெவல் ஆக்ஷன் பிளாக்கு இல்லை மைண்ட் கேம் நடக்கும்னு பார்த்தா ஒரு ஃபேமிலிக்குள்ளே போய் அங்கே லவ் ட்ராக்லாம் போயிட்டுருக்கும் சம்மந்தம் கூட. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு செம்மையான ஒரு இன்டர்வல் பிளாக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் வேற லெவலில் டாப் கியரில் போகும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு ஏமாற்றமாக இருந்துச்சு. ஆனால் பாருங்கள் தமிழில் தான் அந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போலியே தவிர தெலுங்கில் இந்த படத்தை ஆடியன்ஸ் கொண்டாடி தீர்த்துட்டாங்க. ஏன்னா அதான் சொன்னல தெலுங்கு டைரக்டர், செகண்ட் ஹாஃபில் தெலுங்கு ஃப்ளேவர், சூர்யாவுக்கு ஏற்கனவே தெலுங்கில் மிகப்பெரிய மார்க்கெட்டு, சம்மந்தா அங்கே வந்து கமர்ஷியல் குயின் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய காம்பினேஷன். ஸோ அதனாலேயே அந்த படம் அங்கே தாறுமாறாக ஹிட் ஆயிடுச்சு. ஆனாலும் தமிழ்லையும் மோசமான தோல்வி படம் கிடையாது, வெற்றி படம் தான், 100 கோடி வசூல் பண்ணுச்சு. பட் எதிர்பார்த்த வெற்றியை இந்த 24 பெறவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா சூர்யாவோட சுமாரான படம் என்று அழைக்கப்பட்ட படங்களே பார்த்தீங்கன்னா 100 கோடி வசூலை சாதாரணமாக கடந்திருக்கு அப்படிங்கிறதான் புரிஞ்சுக்கணும். ஒருவேளை ரசிகளை முழுமையாக திருப்திப்படுத்தியிருந்தால்
வேறு லெவலில் வசூல் சாதனை பண்ணி சூர்யாவோட மார்க்கெட் இப்போ இருக்கிறத விட பல மடங்கு உயர்ந்திருக்கும். இன்னும் சொல்ல போனால் அந்த கங்குவா மாதிரியான பிரம்மாண்டமான பேன் இண்டியா பட்ஜெட் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட 7-8 வருஷம் முன்னாடி பண்ணியிருக்க வேண்டியது. பட் அந்த படங்களோட தோல்வி காரணமாக, சுமாரான விமர்சனம் காரணமாக அந்த ப்ராஜெக்ட் நடக்கலை. ஸோ பொறுத்து பார்ப்போம், இனிமேலாவது சூர்யா அவர்கள் பழைய அயன், சிங்கம் இந்த மாதிரி சூர்யாவா சிலிர்த்து எழுவாரா இல்லையா அப்படின்னு.